ஒரு முஸ்லீம் வந்து எந்த கட்டத்துல நமக்கு என்ன இருக்க முடியாது, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். தனக்கு முன்னால் நடக்கிறது, ஒருவர் அநீதி செய்கிறார், ஒருவர் அநீதி இழைக்கப்படுகிறார். ஒருவேளை நான் அநீதி செஞ்சு அவர்கள் அநீதி இழைக்கப்படலாம், அல்லது அவர்கள் அநீதி செஞ்சு நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம். இதுல நீங்க பார்த்து நியாயத்தின் பக்கம் நீங்க நிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், குனு கவ்வாமின லில்லா சுஹதா பில் கிஸ்த், நீங்கள் அல்லாஹ்வுக்காக நிற்பவர்களாக ஆகிவிடுங்கள், நீதிக்கு சாட்சியாளர்களாக இருங்கள். நீதியின் பக்கம் சாட்சியாளராக இருக்கணும். உங்களுடைய கடமை என்ன தெரியுமா? இதுவும் வேணாம் அதுவும் வேணாம். ஒரு முஸ்லீம் அப்படி எடுக்க மாட்டான். இதுவும் வேணும் அதுவும் வேணும், எஸ் வேணும் நோவு வேணும், இருக்குதுங்கிறது வேணும் இல்லைங்கிறது வேணும், இதையும் ஒரு முஸ்லீம் எடுக்க மாட்டான். முரண்பாடுகளின் ஒரு தொகுப்பாக ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. அல்லாவே தன்னுடைய வேதத்துக்கு நற்சான்று வழங்கும் பொழுது முரண்பாடு இல்லை பாடுறாங்கிறான், அதான் அதனுடைய சிறப்பே. உண்மைக்கு அளவுகள் என்ன? முரண்பட்ட ரெண்டை ஏற்றுக்கொள்ள கூடாது. உங்களுக்கு கடமை என்ன? இப்படி ஒரு முடிவு எடுத்தால் வரவேற்பேன் அவர்களை. எப்படி? நீ தான் அநியாயக்காரன், உன்னை எதிர்ப்பேன், அவர்கள் நல்லவர்கள். நான் சொல்றேன் புரிந்து கொண்ட விதத்தில், அல்ல அவன் தான் அநியாயக்காரன் எதிர்ப்பேன், அவனும் நல்லவன். ஒரு வகையில் சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, நாங்க நடுநில எங்களுக்கு எல்லாம் வேணும் எல்லாம் வேணும், இப்படி ஒரு முஸ்லீம் சொல்லுவான். இவர் ரோட்ல போயிட்டு இருக்காரு, ரெண்டு பேர் இப்படி அடிக்கிறாங்க, போய் ரெண்டு பக்கத்துல நின்றுட்டு நீங்களும் வேணும் நீங்களும் வேணும்டா. இது எப்படி? அந்த அடியை விட பெரிய அடி அவர் அடிக்கலையா? ஒரு ஜமாத்துக்கு அநீதி இழைக்கலையா? சைபுல்லா ராஜா தலைமையில் உள்ள ஜமாத்து முட்டுக்கட்டையா இருக்குன்னு சொன்னாங்க, உண்மை அடி இல்லையா? அடினா கை நாள் அடிச்சா அடியா? 9 வருஷம் உழைத்தவர்களுடைய அந்த உழைப்பை எல்லாம் கொச்சப்படுத்தின அடி இல்லையா? அவர்கள் புண்படுத்தின அடி இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய அநீதி ஒரு இழைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இது எப்படிப்பா நீங்க இருந்து நல்லா கேட்க மாட்டானா? அட, நாங்க அநீதி இழைத்தோம்னு சொல்றீங்களா? லிஸ்ட போட்டு எங்களை எடுத்துட்டு போங்க. என்ன அடிச்சவனு வேணும், அடிக்க வாங்கணும்னு வேணும், இது என்ன நியாயம்? உலகத்தில் எங்க ஏத்துக்கிறாங்க? அப்ப நீங்க பார்க்கணும், ஆய்வு பண்ணுங்க. மசாயிலா இருந்தாலாவது நாங்கள் குரான் ஆராய்ச்சியில் சொல்லிட்டு போயிடலாம். ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்த சம்பவத்தை வழங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சி வேணுமா? 7 வருஷம் படிக்கணுமா? அரபு மொழி விற்பனரா இருக்கணுமா? அழகா எடுத்து பாருங்க. இது நல்ல பழிச்சம் தெரியுதே, தெரியுமா இல்லையா? உங்க கண்ணுக்கு நானே அநியாயக்காரனா தெரியலாம். உங்க கடமை என்ன? எதிர்க்கிறது தான் கடமை. அப்படி தெரிந்தால் உங்க கடமை என்னது? எதிர்த்து நில்லுங்க, உயிரை கொடுத்து எதிருங்க. அயோக்கியர்கள் ஒழிப்போம்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. உங்களை நீங்க புரிந்து கொண்ட விதத்துல தப்பா புரிஞ்சுட்டு அது கூட எல்லாம் கூலி தருவோம். ஆனா வேணும்னு செஞ்சிடக்கூடாது. உண்மை ஒண்ணு தெரிய வேற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வேற ஒரு ஒரு காரணங்களை வைத்துக் கொண்டு அப்படி செஞ்சா அது எல்லாட்ட மாத்திக்கிறோம். அதனால நல்லா விளைஞ்சிரணும். இதுவும் வேணும் அதுவும் வேணுங்கிற டாபிக்கு மார்க்கத்துல இடமில்லை.